வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச வேண்டிய டாபிக் வந்து சட்டவிரோத மணல் கொள்ளை. ஸோ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் சட்டவிரோத மணல் கொள்ளைக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் நடத்தினோம். ஒரு வண்டியை மறைச்சு சட்டவிரோதமாக மணல் நம்ம நொய்யலாத்துலேருந்து மணலை எடுத்துகிட்டு வந்த ஒரு வண்டியை, ஒரு லாரியை அவினாசி ரோட்டில் நிறுத்தி நிறைய பிரச்சனைகள் ஆச்சு. அதுக்கப்புறம் சில மாதங்கள் வந்து இந்த சட்டவிரோத மணல் கொள்ளை நடக்காமல் இருந்துச்சுங்க. இப்போ திரும்பவும் நம்ம கோயம்புத்தூரில் சட்டவிரோத மணல் கொள்ளை உச்சகட்டத்துக்கு போயிட்டு இருக்குது. ஸோ இதை நம்ம தடுத்து நிறுத்தியே ஆகணும். அப்போது 6 மாதத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நான் மக்களுக்கு நான் சொல்லலை. நான் ஒரு வீடியோவை போடணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். உள்ளது உள்ளபடியே என்னென்ன நடந்துச்சு, இதை நாங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளது உள்ளபடியே சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் சில பல காரணங்களால் அதை வந்து நான் உங்ககிட்ட சொல்லலை, நிறைய விஷயத்த சொல்லலை. ஸோ இந்த டைம் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே அது தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் ஒரு மாற்றம் கொண்டு வர முடியும். சட்டவிரோதமாக அவங்க மணல் அள்ளிட்டு வராங்க. நாங்கள் வந்து மணலை வந்து நைட்டும் பகலுமா அவங்கள வாட்ச் பண்ணோம். நைட் 2 மணி மட்டும் அவங்கள வாட்ச் பண்ணி அதுக்கப்புறம் காலையில் அவங்க சிட்டிக்குள்ளே வந்து வெயிட் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து வாட்ச் பண்ணி நாங்கள் அவினாசி ரோட்டில் பிடிக்கிறோம். பிடிச்சி அவினாசி ரோட்டில் பிடிச்சி நாங்கள் வந்து வண்டியை மறித்து நாங்கள் வந்து இதுக்கு எதிராக வந்து நாங்கள் வந்து கோஷங்கள் கொடுக்குறோம். கோஷங்கள் கொடுத்தோன்னே போலீஸ் வராங்க. போலீஸ் வந்தோடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த லைவ் வீடியோ என்னோடய ஃபேஸ்புக் ப்ரொஃபைலில் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். எங்களை, அதாவது மணல் கொள்ளை நடத்தினவங்க, அந்த சட்டவிரோத மணல் கொள்ளையை பண்ணுறவங்கள எதுவுமே பண்ணல. போலீஸ் எதுவுமே பண்ண கிடையாது. அவங்கள அப்படியே அது மட்டும் அவன் கெஞ்சிக்கிட்டு இருந்தான், எங்கள் காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருந்தான். இதை வந்து ஒரு அந்த விஓசி, அது என்ன, கொடிஷாவில் கிரிக்கெட் விளையாண்டு இருந்த பசங்கள்லாம் பார்த்துருப்பாங்க. நாங்கள் போய் அவங்ககிட்டயும் பேசணும், எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேர் எங்கள் அந்த அந்த டிரைவரு அந்த அந்த வண்டியோட ஓனரெல்லாம் எங்கள் காலில் பிடிச்சி கெஞ்சினான். லிட்ரலாக அந்த அளத்துக்கு வந்து கெஞ்சினான், இந்த மாதிரி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி. போலீஸ் வந்தோன்னா அப்படியே அந்த பல்ட்டி. போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணவே கிடையாது, எங்களை எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி வச்சாங்க. நாங்கள் யார் மக்களுக்கு இடையூறு பண்ணாமல் நாங்கள் வந்து அதுக்கு வந்து அகெயின்ஸ்டாக ப்ரொட்டஸ்ட் பண்ணதுக்கு, ரோட்டு ஓரத்தில் நின்று ப்ரொட்டஸ்ட் பண்ணதுக்கு எங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் வச்சாங்க. எஃப்ஐஆர் காப்பி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதில் முதல் பேர் என்னோடய பேர் இருக்கும். ஒரு 6 செக்ஷன் இந்த இது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 379 செக்ஷன், இதெல்லாம் வந்து திருட்டு வழக்கு. இதான் எஃப்ஐஆர் பார்த்துக்கோங்க. ஏன்னா நடந்தது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே கேஸ் எல்லாம் வந்து போடுறாங்க. ஒரு 6-7 செக்ஷனில் கேஸ் போடுறாங்க, இல்லை 379ல் போடுறாங்க. அது அது உண்மை என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. 379ங்கிறது திருட்டு வழக்குங்க. இங்கே நம்பர் போட்டுப்பாங்க, செகண்ட் செக்ஷன் அது லாஸ்ட்டில் பாருங்கள். 379 செக்ஷன் இதாக இருக்குது பாருங்கள், போடுறான். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 5 நாள் என்னை வந்து ஸ்டேஷனுக்கு, தினம் என்னை ஸ்டேஷனுக்கு வந்து 3 மணி நேரம் உட்கார சொல்லி எனக்கு வந்து அதுக்கப்புறம் ஸ்டேஷன் பெயில் அனுப்பிச்சுட்டாங்க. ஏன்னா அவங்க பொய் மேலே போய் வந்து போலீஸ் வந்து அவங்களுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வந்து இது இங்கேருந்து வந்துச்சு, இது வந்து முறையாக வந்து டாக்குமெண்ட்ஸோட வந்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த நாள் என்னை அரெஸ்ட் பண்ணி மத்தியானம் முட்டு வச்சுருந்தப்போ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் ஒன்றுன்னா ப்ரூவ் பண்ணுறோம். அதுக்கு எக்ஸாம்பிள்லாம், அவன் வந்த ரூட் எல்லாம் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் கூட வச்சு நாங்கள் ப்ரூவ் பண்ணுறோம். பார்த்துக்கோங்க, இது மாதிரி நான் ஒரு 10-15 சிசிடிவி ஃபுட்டேஜ் நான் வந்து காமிக்கிறேன். அவன் வந்த வழி எல்லா ஃபோட்டோஸ் இருக்குது, எடுத்து ப்ரூவ் பண்ணுறோம். ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் வேறு வழியே இல்லைன்னு சொன்னாலும் எங்களை வந்து ஸ்டேஷன் பெயிலில் விடுறாங்க. ஸ்டேஷன் பெயிலில் விட்டு அது கேஸ் வந்து நடத்துகிறாங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் என்னை பீலமேடு ஸ்டேஷனில் ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் நிற்க வச்சு அனுப்பிச்சாங்க. அதே பார்த்தீங்கன்னா இந்த சட்டவிரோத மணல் கொள்ளை பண்ணிகிட்டு இருக்கிறான் பார்த்தீங்களா, அவனுக்கு ராஜ மரியாதை. ராஜ மரியாதைன்னா ராஜ மரியாதை இவ்வளோ மோசமாக இருக்குதுங்க. ஓகேங்களா, நீங்கள் நம்ம நொய்யலாறு நான் பிக்சர்ஸ் காமிக்கிறேன், இது பாருங்கள். இது கிணறு தோண்டிட்டு இருக்காங்க நினைக்காதீங்க, நம்ம ஆறு இது பாருங்க. ஒரு பையன் நிக்கிறான், நீங்க பாருங்க. ஸோ நாங்க 2 கோரிக்கை வச்சோம்.
ஒன்று ஸ்பெஷல் டீம் போட்டு இவங்களை எல்லாம் பிடிக்கணும், ரெண்டாவது குண்டாஸில் இவங்களை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்த நாள் தான் கலெக்டர் வந்து அறிக்கை விடுறாரு இந்த மாதிரி குண்டாஸ் சட்டம் பாயும் அப்படின்னு சொல்லிட்டு. சில பேப்பர்ஸ் எல்லாம் எங்களை வந்து நாங்கள் வந்து தவறாக வந்து நாங்கள் வந்து நல்ல மணலை எடுத்து வந்தது, அதாவது கவர்மெண்ட் சர்டிஃபைடு மணலை எடுத்துகிட்டு வந்ததை நாங்கள் பிடிச்சோம்னு சொல்லிட்டு தமிழ் பேப்பர்ஸ் எழுதுனாங்க. இங்கிலீஷ் பேப்பர் டிஓயும் ஹிந்து உண்மை எழுதுனாங்க. அந்த தமிழ் பேப்பர்ஸ் அதுக்கப்புறம் நாங்கள் பிடிச்சி கேள்வி கேட்கவும் அதுக்கப்புறம் அடுத்த நாள் மாற்றி எழுதுனாங்க. இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். இன்னைக்கு இந்த இந்த ஒரு 1.5 மாதமாக திரும்பவும் திரும்பவும் வந்து மணல் கொள்ளை நடந்துகிட்டே இருக்குது. நாங்கள் வந்து இதுக்கு நடுவில் வந்து அவன் கொலை மிரட்டல் எனக்கு கொடுக்குறான். அந்த அந்த மெசேஜ் அது காமிக்கிற மாதிரி அவன் வாட்ஸ்அப்பில் எனக்கு கொலை மிரட்டல் கொடுக்குறான். இதையும் வந்து நாங்கள் போலீஸ்கிட்ட வந்து காமிச்சாச்சு. பட் ஆனால் போலீஸ் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. ஏன்னா வந்து அவன் மினிஸ்டருக்கு தேவையான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆக்ஷனும் எடுக்கல. இப்போ திரும்பவும் மணல் கொள்ள ஆரம்பித்தாச்சு. இந்த 1 மாதமாக வந்து மணல் கொள்ள ஆரம்பித்தாச்சு. நேற்று ஒரு வண்டியும் பிடிச்சாச்சுங்க. திரும்ப திரும்பவும் ஒரு வண்டியும் பிடிச்சாச்சு, பார்த்துக்கோங்க. ஒரு வண்டியும் பிடிச்சாச்சு. ஒரு வண்டியும் பிடிச்சாச்சுங்க. பட் இதுக்கு எல்லாத்துக்கும் மீறி இப்பவும் மணல் கொள்ளை நடந்துகிட்டே இருக்குது. இது எதுக்கு அப்படின்னா மினிஸ்டருக்கு இதில் வந்து ஒரு காசும் போய் சேரதில்லை. அவங்களுக்கு கீழே இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பேனர் வைக்கிறவனுக்கு இருப்பாங்க பார்த்தீங்களா, பேனர் அவினாஷ் ரோடு ஃபுல்லாக பேனர் வைக்கிறான் பார்த்தீங்களாங்க, அவனுக்கு இதில் காசு. ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ அப்படின்னா கிட்டத்தட்ட 5 கோடியா ஒரு ஒருத்தருக்கும் 60 லட்சமும் 1 கோடியே இதுலேருந்து வருமானம் வருது. ஓகேங்களாங்க, இது 5 பேர்த்தோட லிஸ்ட்டும் எனக்கு தெரியும். தேவைப்பட்டால் அந்த 5 பேர்த்தோட லிஸ்ட்டை ஒரு மீட்டிங்கில் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஆலந்துறை மக்கள் முன்னாடி வந்து நான் சொல்லியிருக்கேன், அந்த ஊர் மக்கள் முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன். அதில் எல்லா பெரிய பெரிய என்ஜிஓ ஆட்கள் இருக்காங்க, நான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கோ இல்லை நான் நாளைக்கு கலெக்டர் ஆஃபீஸ் நாளைக்கு கலெக்டர் ஆஃபீஸ் போகிற இடத்துலையும் நான் வந்து லைவாக பப்ளிக்கில் சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். அவங்களோட சொத்து விவரம் முழுக்க நான் வந்து சொல்ல தயாராக இருக்கிறேன். ஆனால் இது வந்து நிப்பாட்டணும். இவங்க வந்து நிப்பாட்டில் அப்படின்னா நாங்கள் இதுக்கு மேலே பல மடங்கு ஸ்டெப் எடுப்போம். எவ்வளோ பொய் வழக்குகள்லாம் போட்டுக்கோங்க, எனக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. என் வீட்லேயும் சொல்லியாச்சு, நீ போய் ஜெயில் உட்காந்துட்டு வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க. 100% நாங்கள் வந்து இதுக்கு மிகப்பெரிய ஸ்டெப் எடுக்க போகிறோம். ஏன்னா சட்டவிரோத மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்தியே ஆகணும். நம்ம ஆறுகளை முடிச்சு கட்டிட்டு இருக்கிறாங்க. ஆறுகளில் இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் போய் ஒரு 100 பக்க அறிக்கை வந்து நம்ம கமிஷனர் விஜய் கார்த்திகன் சார்கிட்ட போய் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். எவ்வளோ கோடி டெண்டர் இவங்க எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தூர்வாடுறதில்லை நீங்கள் சொல்லி பேசுகிறீங்க இல்லைங்க, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் போய் பாருங்கள். டெண்டர் 1 வருஷமும் நம்ம ஆறுகளை பாதி பாதியாக பிரித்து ஒரு பாட்டை பிரித்து அதுக்கு 9 லட்சம் 10 லட்சம் தூர்வாடுற காசு கொடுக்குறாங்க. ஆனால் அது பண்ணுறது கிடையாது. அது பண்ணியிருந்தால் இந்த மாதிரி சட்டவிரோத மணல் கொள்ளை நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களால ரிப்போர்ட் பண்ணியிருக்க முடியும். ஆனால் அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. இது எல்லாம் போகிறது ஒரே கம்பெனி, அதாவது ஒரு ஆளுக்கு தான் போகுது. அவங்களோட எத்தனை டெண்டர், இந்த 4 வருஷத்தில் எத்தனை டெண்டர் எடுத்திருக்காங்கன்னு அறப்பூர்வீகமும் அவங்க சென்னையில் வந்து கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் கோயம்புத்தூரில் வந்து கொடுத்துருக்குறோம். நாங்கள் பல்லக்கடிச்சு பொறுத்துட்டு இருந்தோம், இனி இதுக்கு மேலே பொறுக்கிறதா கிடையாது. இது வந்து ஒரு ரேப் பண்ண என்ன பனிஷ்மெண்ட்டோ அதுக்கு மேலே பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். இது நம்மளோட தாய்நாடை வந்து ரேப் பண்ணிட்டு இருக்கிறாங்க, கற்பழிச்சுட்டு இருக்கிறாங்க. இதை வந்து நீ தடுத்து நிறுத்தியே ஆகணும். இதுக்கு நீங்கள் மக்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த வீடியோ எல்லாரும் ஷேர் பண்ணுங்க, போய் சேரட்டும். இவங்க வந்து திங்கக்கிழமை இப்போ தாசில்தார்கிட்ட பேசியிருக்கிறேன், பார்க்கலாம் சார் என்ன ஃபைன் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. 5 யூனிட் மணல் எடுத்துகிட்டு வரான், ஒரு யூனிட் 10,000 விற்கிறான் அப்படின்னாவே 50,000. இவங்க ஃபைன் போடுறது 5,000 or 7,000, இது வாஸ்துவம் நினைக்கிறீங்களா? அதுவும் பிடிக்கிறது 100ல் 1 பிடிக்கிறாங்க, இல்லைன்னா மிரட்டுறாங்க. நீ யார், நீ எதுக்கு இதை கேள்வி கேட்குற, நீ வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸை வந்து வேலை செய்ய விட மாட்டேற கேஸ் போடுவே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பொண்ணை ரேப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து உணர்ச்சியெல்லாம், உங்கள் வீட்டில் நடந்தால் மட்டும்தான் உங்களுக்கு உணர்ச்சி தூண்ணுமா? நீங்களா கேள்வி கேட்க மாட்டீங்களா? ஃபாலோவர்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா? நான் உங்களை தான் கேள்வி கேட்குறேன், பார்க்க மாட்டீங்களா, கேட்க மாட்டீங்களா? தண்ணியெல்லாம் என்ன பண்ணுவீங்க குடிக்கிறக்கு? அடுத்த இவனை எல்லாம் ஃபாரினில் போய் செட்டில் ஆகிக்குவானுங்க. நீங்க தண்ணி இல்லாம நீங்க என்ன பண்ண போறீங்க? சூயஸ் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அவதூறு வரக்கு போடுறாராம் எஸ்பி வேல்மணி. சரி தைரியம் இருந்தா போட சொல்லுங்க, நான் இன்னும் டீட்டெயில்ஸோட சொல்றேன். சூயஸ் பத்தி சொல்றேன் கேளுங்க.
ஏன்னா அந்த வீடியோ அவ்வளோ பரவலை, இதுலயாச்சும் தயவு செஞ்சு கொஞ்சம் பரப்புங்க. என்ன பண்ணுவான்னா, வேர்ல்டு பேங்க் கிட்ட கடன் போய் கேட்டீங்கன்னா வேர்ல்டு பேங்க் என்ன பண்ணுவான்னா, உன் வாட்டரை ப்ரைவேட்டைஸ் பண்ணு, நான் வந்து உனக்கு கடன் கொடுப்பேன் அப்படின்ட்டு மறைமுகமான ஒப்பந்தம். இப்படி தான் வந்து மூணு கம்பெனி கொடுப்பான், இந்த தண்ணியை வந்து லோன் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு உங்கள் தண்ணியை ப்ரைவேட்டைஸ் பண்ணிடுவான். மூணு கம்பெனி, ஆர்டபிள்யூ தேம்ஸ், வியோலியா, சுயஸ், இது மூணு கம்பெனிக்கு தான் கொடுப்பான். இது மறைமுக ஒப்பந்தம். இது மாதிரி உலகத்தில் எத்தனையோ நாடுகளில் வந்து இந்த தண்ணியை வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணிடுவான். அது என் வீடியோவில் ஒரு ஒரு கண்ட்ரியில் எந்தெந்த தண்ணி எந்தெந்த கம்பெனி கொடுத்துருக்காங்கன்னு கூட நான் போடுவேன். உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குன்னா பொலிவியா. ஏன்னா பொலிவியா தான் நிறைய வாட்ஸ்அப் மெசேஜில் பார்த்துருப்பீங்க, அதனால சொல்கிறேன். பொலிவியா வந்து $25 மில்லியன் கடன் கேட்டாங்க, ஓகேங்களா. அவன் வேர்ல்டு பேங்க் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு சுயேசுக்கு தான் அந்த ப்ரைவேட்டைஸ், அவன் வாட்டரை ப்ரைவேட்டைஸ் பண்ணான். அந்த வாட்டரை ப்ரைவேட்டைஸ் பண்ணணும்னு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பொலிவியா மக்கள் சம்பாதிக்கிற 1/3 of the money, அதாவது 100 ரூபா சம்பாதிக்கிறேன்னா 30 ரூபா தண்ணிக்காகவே கொடுக்க வேண்டியதாக போச்சு. அப்புறம் வீதியில் இறங்கி போராடி பொலிவியா மக்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுத்துக்க முடியாமல் வீதியில் இறங்கி போராடி அடித்து துரத்துனாங்க சுயேஸ் கம்பெனியை. அதே சுயேஸ் கம்பெனிக்கு தான் இப்போ நம்ம வந்து கோயம்புத்தூரில் ப்ரைவேட்டைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது இன்னும் சொல்கிறேன், இது எந்த இடத்துக்கு உண்மை அப்படின்னா, லாரன்ஸ் சம்மர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஹென்ரி லாரன்ஸ் சம்மர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீஃப் எக்கனாமிஸ்ட் ஆஃப் வேர்ல்டு பேங்க் 1995 வந்து அமெரிக்கன் செனட்ல சொல்றாரு இந்த மாதிரி வந்து என்னன்னா, அமெரிக்கா வேர்ல்டு பேங்க் கொடுக்குற ₹1க்கு 30 காசு, அதாவது 30% லாபத்தோட சேர்ந்து அமெரிக்கன் கார்பரேஷன்ஸுக்கு கிடைக்கும், அதாவது அந்த கம்பெனிக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களோட கம்பெனிகளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. நான் இப்ப ரெண்டு டாபிக் சொல்லியிருக்கேன், வேர்ல்டு பேங்க் கிட்ட கடன் வாங்கினா உங்க தண்ணியை ப்ரைவேட்டைஸ் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லியிருக்கிறேன், சீஃப் எக்கனாமிஸ்ட் ஆஃப் வேர்ல்டு பேங்க் லாரன்ஸ் ஹென்ரி சம்மர் என்ன சொல்லியிருக்காரு, 1995 ₹1 நீங்கள் போட்டேன்னா 30% லாபத்தோடு உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸில் சொல்லியிருக்காரு. இது உண்மையா இல்லையான்னு நம்ம இப்போ பார்ப்போம். இது உலக அரசியல், இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு, 2017 December தமிழ்நாட்டுக்கு 2300 கோடி வேர்ல்டு பேங்க் லோன் கொடுக்குறான். எது நீர் மேனேஜ் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ கொடுக்குறான், 2300 கோடி, ஓகேங்களா. நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருந்தேன், வேர்ல்டு பேங்க் கடன் கொடுக்குறான் அப்படின்னா உங்கள் வாட்டரை ப்ரைவேட்டைஸ் பண்ணுவான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லியிருந்தேன், அவன் 100 ரூபா கொடுக்குறான்னா 30 ரூபா லாபத்தோடு சேர்த்து 130 ரூபாயும் அவன் எடுத்துகிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வளங்களையும் சுரண்டி கடனோட லாபத்தோடையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிடுவான் நான் சொல்கிறேன். 2017 December அன்னைக்கு டிசம்பர் மாதத்தில் 2300 கோடி, எவ்வளோ கோடி, 2300 கோடி வந்து அவன் கொடுக்குறான், லோன் கொடுக்குறான். எண்ணி ஒரே மாதம் பிப்ரவரி மாதத்தில் கோயம்புத்தூரோட தண்ணியை ப்ரைவேட்டைஸ் பண்ணுறாங்க, அதாவது அதை ஒரு கம்பெனி கொடுக்குறாங்க, அந்த கம்பெனி வேறு யாரும் இல்லை, சுயேஸ். நான் சொன்னது நடந்துருச்சுங்களா, எவ்வளோ கோடி கொடுக்குறான் தெரியுங்களா, பிப்ரவரி மாதத்தில் கொடுத்துறான், 2018 ஒரே மாதத்தில் வாட்டர் ப்ரைவேட்டைஸ் பண்ணிடுறான், பண்ணியாச்சு. வாட்டர் ப்ரைவேட்டைஸ்னால் அந்த பைப் லைன்ஸ் எல்லாம் போடுறதுக்குன்னு இப்போ உள்ளே வரான், சரி வரட்டும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நான் என்ன சொல்லியிருந்தேன், 30% லாபத்தோடு கிடைக்கும் அப்படின்ட்டு, 2300 கோடி, ஓகேங்களா. 2300 கோடியில் 30% நீங்கள் சேருங்க, அதுதான் 3000 கோடி. 3000 கோடிக்கு தான் சுயேஸ்க்கு இப்போ ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. இல்லை என்ன அரசியல் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் கேட்குறேன், 3000 கோடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு வந்து என் கோபாலகிருஷ்ணன் சொல்லிட்டு என்னோட ஃபேஸ்புக்கில் இப்போ லைவ் பார்த்துருந்தால் பார்த்துருப்பாரு, ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல் என் கூட வந்து சண்டை போடுறாரு. நான் அவருக்கு ஓப்பன் சேலஞ்சு கூப்பிட்ருக்கேன், அவரும் வரேன்ருக்காரு. மக்கள் முன்னாடி பேசுறக்கு அவர் தயாராக இல்லை, ஒரு ஸ்டேஜ் போட்டு மக்கள் முன்னாடி பேசுறக்கு அவர் தயாராக இல்லை. ஒரு ஹால் பிடிங்க, ஹால் பிடிங்கன்னு சொல்கிறாரு. நான் மக்கள் முன்னாடி தான் ரோட்டில் தான் பேசுவேன்னு நான் சொல்கிறேன், ஸ்டேஜ் போட்டு இது எல்லாமே நாங்கள் பண்ணுறேன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, அவர் சொல்கிறாரு, இது வந்து நான் சென்சன்ட்டு நான் சொல்கிறேன். ஜெயின் இரிகேஷன் ப்ரைவேட் லிமிடெட்னு ஒரு இந்தியன் கம்பெனி டான்சானியா ஆப்ரிக்காவில் இதே 24/7 வாட்டர் சப்ளை ப்ராஜெக்டை 220 கோடிக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. 42 லட்சம் மக்கள் இருக்கிற ஒரு சிட்டிக்கு ஒரு இந்தியன் கம்பெனி 220 கோடிக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் கவர்மெண்ட் இது கூகுளில் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டான்சானியாவில் ஜெயின் இரிகேஷன் ப்ரைவேட் லிமிட்டட்ங்கிற கம்பெனிக்கு அப்புறம் என்ன டேஷுக்கு நம்ம மட்டும் 3000 கோடிக்கு நம்ம கொடுக்கணும். சரி, இதெல்லாம் ஒரு கான்செப்ட், இதை தூக்கி அந்த சைடு வச்சிடலாம். இங்கே ஒரு ஒரு வருஷமும் 100,000 இன்ஜினியர்ஸுக்கு மேலே எக்கச்சக்கமாக வரும். 520 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, 2200 காலேஜஸ் அது போக அதில் 572 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. இத்தனை காலேஜுகள் இருக்கும்போது உங்களால் ஒரு பைப் லைன் போடுறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லைன்னா என்ன டேஷுக்கு எங்களை இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறீங்க. நான் இங்கே இருக்கிற ஹெச்ஓடி பிரின்சிபல் அத்தனை பேர்த்தையும் நான் கேள்வி கேட்குறேன், எங்களுக்கு பைப் லைன் போடுறதுக்கு துப்பு இல்லை அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து அந்த டிகிரி நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா எனக்கு அந்த டிகிரியே தேவையில்லை. ஒரு வாட்டர் பைப் லைன் போடுறதுக்கு எனக்கு வந்து துப்பு இல்லை அப்படின்னா எனக்கு என்னத்துக்கு இன்ஜினியரிங் டிகிரி? இது ஒரு கேள்வி. இதே கேள்வி நான் அந்த கோபாலகிருஷ்ணன் அவர்கிட்ட கேட்குறேன்.
அவர் என்ன சொல்றாருன்னா, 60 வருஷமா பைப் லைன்ஸ் போட்டிருப்பாங்களே அதோட ப்ளூ பிரிண்ட் கூட இன்னைக்கு அவங்ககிட்ட கையில் இல்லையா, அந்த லட்சணத்துல தான் இவ்வளோ 70 வருஷம் போட்டிருக்காங்க. இன்னும் அவர்கிட்ட ஏகப்பட்ட கேள்வி என்னால் கேட்க முடியும், அது கேட்கலாம் கண்டிப்பாக வந்து அவர் வரேன் இருக்காரு, அவரை வந்து அங்கே கேட்கலாம் பார்த்துடலாம் ஓகேங்களா. இன்னும் ஏன்னா நிறைய விஷயம் அவருக்கு சொல்ல வேணாம், இதெல்லாம் கேள்வி அவரை கேட்டது, இன்னும் எக்கச்சக்கமாக நான் அவர் கேட்கறது தயாராக இருக்கிறேன் கேட்கலாம். இப்போ எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம தண்ணி வளங்கள் வந்து மோசமாக சுரண்டப்படுது. தயவு செஞ்சு மக்கள் நீங்கள் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிங்க. நாங்கள் வந்து திங்கக்கிழமை நாங்கள் கேள்வி கேட்க போகிறோம், தாசில்தார் ஆஃபீஸ் எல்லா ஆஃபீஸ்க்கு இன்னைக்கு திருப்பி ஏற போகிறோம், அரெஸ்ட் பண்ணிட்டும் 15 நாள் தானே பார்த்துடலாம், இல்லை பெயில் வரட்டும், பெயில் வராமல் 1 வருஷம் வைக்கிறாங்களா பார்த்துடலாம். ஆனால் ஒரு நல்ல விஷயத்துக்காக போராட்டம் முடிவு பண்ணியாச்சு. சட்டவிரோத மணல் கொள்ளையை தடுத்தே ஆகும், இது நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்காக. நம்ம இளைஞர்கள் எல்லாம் வந்து நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கும், இன்னைக்கு நம்ம தண்ணி வருங்க, இனி வர ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா இதை தடுத்து நிறுத்தியே ஆகும். ஏன்னா மணலுங்கிறது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி, அதுதான் தண்ணி உறிஞ்சி நிலத்தடி நீரை உயர்த்தும். நிலத்தடி நீரில் இன்னைக்கு 1000 அடிக்கு போயாச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் இதுதான். ஸோ தயவு செஞ்சு போராடுறதுக்கு கொஞ்சம் தயாராகுங்க, எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள்லாம் கொஞ்சம் வெளியே வாங்க, ஒரு நாள் லீவ் போகிறனால உங்கள் லைஃப்பில் எதுவும் மாறாது, ஆனால் நீங்கள் ஒரு நாள் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாற்றம் வரும். தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன், கண்டிப்பாக எல்லோரும் வாங்க. திங்கக்கிழமை கலெக்டர் ஆஃபீஸில் போகிறோம், 10 மணி 11 மணிக்கு கலெக்டர் ஆஃபீஸுக்கு வாங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அங்கே பனை மரங்கள் பற்றி அவ்வளோ வாட்ஸ்அப்பில் பேசுகிறீங்க இல்லைங்க, நீங்கள் போய் நொய்யல் ஆற்றுல நீங்கள் போய் பாருங்கள், ஒரு ஒரு மரத்தையும் அறுத்தடுத்தடுத்து வெட்டி வேரோடு பிடுங்கி வீசியிருக்காங்க. எதுக்குன்னா அவங்க மணல் கொள்ளை பண்ணுற லாரி ட்ரக்கு உள்ளே வர மாட்டேதுன்னு சுற்றி பனைமரம் வச்சுருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள், அது எல்லாத்தையும் பிடுங்கி வீசியிருக்கிறாங்க. எனக்கு வர கோபம் உங்களுக்கும் கண்டிப்பாக வரணும் சரிங்களா. இல்லை மினிஸ்டர் கமிஷன் போடுறதில்லைன்னு சொல்கிறாங்க, கூட இருக்கிற 5 நாய்கள் இந்த பேனர் வைக்கிறவனுக்கு வந்து இதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு ரோஷம் சூடு சொரணை அப்படிங்கிறது இருக்கு, இல்லை தண்ணி தான் குடிக்கிறீங்கன்னா எல்லாம் போராடுறதுக்கு வாங்க. இன்னைக்கு இந்த டைம் கலெக்டர் ஆஃபீஸில் போய் பேசிடலாம், ஒரு முட்டை ஒன்று அரெஸ்ட் பண்ணுங்க, இல்லை எல்லாத்தையும் சாகுடிங்கன்னு பேசலாம் சரிங்களா. ஏன்னா இது இதை விட்டுட்டே இருக்க முடியாது. கேட்டால் வந்து இப்போ வந்து கழுதைகளில் நைட்டு நேரம் 100 கழுதைகளில் எடுத்துகிட்டு வந்து அள்ளிட்டு போகிறாங்க, பிடிச்சி கொடுத்தா வந்து ஐயோ இவங்க பாவம் இவங்களை விட்டுறலாம், இல்லை ஒரு லாரி பிடிச்சி கொடுத்தா 5000 ரூபா ஃபைனு, இல்லை பிடிச்சி கொடுக்குறவன் மேலே கேஸ் எத்தனை கேஸ் தான் போடுவீங்க பார்த்துடலாம். அதே இந்த டைம் சூடு சுரணை இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க மேலே அக்கறை இருக்கிறவங்க வேலை விடுங்க, ஒரு நாள் வேலைக்கு போகலைன்னா பரவாயில்ல, வேலையை விட்டுட்டு திங்கக்கிழமை 10 மணிக்கோ 11 மணிக்கோ கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி 10 மணிக்கு வந்துடுங்க. கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி இங்கே எல்லாம் சேர்ந்து நியாயத்தை கேட்போம் ஓகேங்களா. சரிங்க, சாரி ரொம்ப கோபமாக பேசிட்டேன், ஏன்னா எனக்கு தாங்க முடியல. நன்றி.